வேற லெவலில் தயாராகும் அன்னத்த ஆடியோ விழா மிரள போகும் தமிழ் சினிமா. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சிவா இயக்கத்தில் உருவாகி வரும் அன்னத்த படத்தில் ரஜினி, குஷ்பு, மீனா, கீர்த்தி சுரேஷ், பிரகாஷ் ராஜ், நயன்தாரா, சூரி, சதீஷ் உள்ளிட்ட பலர் நடித்துக்கிட்டு இருக்காங்க. சென்னை மற்றும் ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் படப்பிடிப்பை முடித்த சிவா அண்ட் டீம் இப்பொழுது இறுதிக்கட்ட ஷூட்டிங் லக்னோவில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்னத்த படம் நவம்பர் 4 தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் என படக்குழு அறிவித்துள்ள நிலையில் ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை சென்னையில் பரபரப்பாக இருக்கு. ரஜினி, மீனா உட்பட பலரும் ஷூட்டிங் செய்யப்பட்ட போர்ஷன்கள் வரை டப்பிங் பேசி முடித்திருக்காங்க. குஷ்பு இப்பொழுது டப்பிங் பேசிக் கொண்டிருக்கிறார். சூரி படப்பிடிப்பில் பிஸியாகி விட்டதால் இன்னும் அவர் டப்பிங் பேசவில்லையாம். தேட்டையில் முழுக்க முழுக்க லைவ் லொகேஷனில் நடித்து முடித்த ரஜினி கொரோனா சூழலால் இந்த படத்தில் முழுக்கவே செட்டுக்குள் மட்டுமே நடித்திருக்காரு. ஹைதராபாத்தில் முக்கல்வாசி படத்தின் ஷூட்டிங் நடந்து முடிந்தாலும் கடைசி ஷெட்யூலை கொல்கத்தாவில் எடுக்க நினைத்திருக்காங்க. அங்கே கொரோனா பயம் அதிகம் இருப்பதால் இப்பொழுது லக்னோவில் படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காங்க. இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அன்னத்த படத்தின் ஒட்டுமொத்த ஆக்ஷன் காட்சிகளின் படப்பிடிப்பு தற்பொழுது நிறைவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. அன்னத்த படத்தில் மற்றொரு ஸ்பெஷல் என்னவென்றால், இந்த படத்தில் ரஜினிக்காக இன்ட்ரோ பாடலை மறைந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் பாடியிருக்காரு. படப்பிடிப்பு முழுவதும் முடிந்தவுடன் அன்னத்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் உள்ளிட்டவற்றை அடுத்தடுத்து வெளியிட ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் தகவலின்படி மிகப்பெரிய பட்ஜெட்டில் குடும்ப ஆக்ஷன் பொழுதுபோக்கு படமாக உருவாகியுள்ள அன்னத்த படத்தின் வேலைகள் இறுதி கட்டத்தை எட்டிவிட்டதாம். திட்டமிட்டபடி அனைத்தும் சரியாக நடந்தால் செப்டம்பரில் இறுதி வாரத்துடன் படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைய இருக்காம். விரைவில் அன்னத்த ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டீசர் குறித்த அப்டேட்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு மாசான அப்டேட்டும் கிடைத்திருக்கு. அன்னத்த படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை மிக பிரம்மாண்டமாக நடத்திருக்காங்களாம். கடைசியாக மாஸ்டர் ஆடியோ விழா தான் தமிழ் திரையுலகில் பிரம்மாண்டமாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியாம். தற்பொழுது அன்னத்த ஆடியோ விழாவையும் பெரிய அளவில் நடத்த சன் பிக்சர்ஸ் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு என்றால் சன் நிறுவனம் ஸ்பெஷலாக செய்வாங்க. அதனால் அன்னத்த படத்தை சம பிரம்மாண்டமாக ப்ரமோஷன் செய்ய இருக்காங்களாம். தளபதி விஜய் மற்றும் சூர்யாவை இணைக்கும் முயற்சியில் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இறங்கியிருக்காங்க. இருவரையும் இந்த ஆடியோ விழாவில் வரவைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. இது தொடர்பாக இருவரையும் அழைத்து சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கலாநிதி மாறன் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகிருக்கு. இவர்கள் இருவரின் படங்களான பீஸ்ட் மற்றும் எதற்கும் துணிந்தவன் படத்தை சன் நிறுவனம் தான் தயாரித்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் இவர்கள் இருவரும் இந்த ஆடியோ விழாவிற்கு வந்தால் தமிழ் சினிமாவில் 3 ஜாம்பவான்கள் இணையும் நிகழ்ச்சியாக அன்னத்த ஆடியோ விழா மாறிவிடும். விஜய் மற்றும் சூர்யா இருவரும் சூப்பர் ஸ்டார் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர்கள். சூர்யாவின் காப்பான் ஆடியோ விழாவிற்கு ரஜினி வந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 1997 திரைக்கு வந்த நெருக்க நேர் படத்தில் விஜய் மற்றும் சூர்யா இருவரும் இணைந்து நடித்திருந்தாங்க. அதன் பிறகு 2001 திரைக்கு வந்த பிரெண்ட்ஸ் படத்தில் சூர்யா மற்றும் விஜய் இருவரும் ஒன்றாக நடித்திருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது கிட்டத்தட்ட 20 பிறகு மீண்டும் சூர்யா மற்றும் விஜய் இருவரையும் ஒரு படத்தில் நடிக்க வைக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.